அடியான் அடியான் அடியானோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில விஷயங்களை பார்த்தோம். அந்த விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, அல்லாஹ் ஒரு அடியானோடு நடக்கிற விஷயங்கள்ல ஒரு அடியானுக்கு குறை செய்யக்கூடிய நிலைமையில நான் மறுமையில போய் சேர்ந்துட்டேன்னா, அந்த மனிதனுக்கு அந்த அடியானுக்கும் இடையில நடந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்களுக்கு மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த விஷயங்கள்ல நாங்க சில பிழைகள் சில தவறுகள் விட்டிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அதே போல ஒரு மனிதனுக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நான் ஒரு மனிதனை ஏமாத்தி இருந்தால், அதே போல ஒரு நிறுவனம் நானும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களது அன்றாட வாழ்க்கையில இந்த நாட்டை பொறுத்தவரையில அதிகமாக நிறுவனங்களோட தொடர்புபடக்கூடிய மக்களாக நான் நீங்க கொண்டிருக்கோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கொள்ளேன். இன்சூரன்ஸ் கம்பெனியை நான் எந்த வகையில நான் டீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் புலிக்கும் நான் இன்சூரன்ஸ் போட்டதுக்கு பின்னால எனக்கு கிளைம் பண்ணேன் என்பதற்காக அதை நான் துஷ்பிரயோகம் செய்யறேன் என்றா, இதுக்காக வேண்டிய அல்லாஹ் முஸ்லிமுக்கு தான் இப்படின்னு சொல்லல, ஒரு முஸ்லிம் முஸ்லிமோடு நடக்கிற விஷயம் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நாங்கள் நினைச்சு கொள்ளப்படாது. இந்த விஷயத்துல அல்லாஹ் காவிரிகளை கொண்டு வந்து சேர்ப்பான். காவிரிகளுடைய விஷயத்துல நான் எப்படி வேண்டாலும் நடக்கிறோம் என்ற அடிப்படையில நாங்கள் விளங்கிக் கொள்ளப்படாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு பார்க்கணும், நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு மனிதனோட. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சூரத்து நிசாவுடைய 148வது வசனத்துல, அநீதி இழைக்கப்பட்ட மனிதனை தவிர வேறு யாரும் பகிரங்கமாக தீய வார்த்தைகளை கூறிவிட வேண்டாம் சொல்ற விஷயத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா இந்த விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் அவன் காஃபிராக இருந்தாலும் அவனுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுடைய துவாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மனிதனோடு நடக்கிற விஷயங்கள், அது ஒரு அந்நியனாக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், நான் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறேன்னா சில விஷயத்தினால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் என்னென்னா, ஒரு என்னுடைய பெற்றோரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்ற விஷயம். அந்த பெற்றோருக்கு நானும் நீங்களும் இடம்பெயர்ந்து சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர்ல வாழக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தாய் தந்தையர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படுற முறையில, அந்த தாய் தந்தையர்களுடைய துவாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் ஆகணும். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய தாயுடைய விஷயத்துல நான் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும். என்னுடைய தாயுடைய வார்த்தைக்கு மேலால் என்னுடைய வார்த்தை உயர்த்தப்படாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களை சத்தத்தை உயர்த்திறவானு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த விஷயங்களை நான் என்னோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். எந்த அடிப்படையிலையும் நான் இன்னொரு மனிதனுக்கு துரோகம் செய்திருந்தால், இன்னொரு மனிதனுடைய சொத்தை அபகரித்திருந்தால், இன்னொரு மனிதனை ஏமாற்றியிருந்தால், இன்னொரு மனிதனுக்கு மோசடி செய்திருந்தால், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நானும் நீங்களும் யோசிச்சு என்னுடைய மௌத்துக்கு முன்னால் அந்த மனிதன் எடுத்த மன்னிப்பு கேட்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க போறதில்லை. ஏன் அளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய விஷயத்துல மிச்சம் கவனமாக நடந்து கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம். இன்ன அல்லாஹ வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار جبار يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.